மங்கி குல்லா 3x4 ஷாட்ஸ் மண்டியிட்டு ஒரு ரவுண்ட் வெளியான சிசிடிவி காட்சிகள் உரைய வைக்கும் பொள்ளாச்சி திருடன். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ளது ஆச்சிப்பட்டி ஊராட்சி. இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி சரஸ்வதி அவென்யூ. இங்கு வீடுகள் அடுத்தடுத்து கட்டப்பட்டிருக்கும். வசதியான பலர் இந்த தெருவில் வாழ்ந்து வருகின்றனர். இதனால் இந்த பகுதியை திருடர்கள் தங்களது ஹிட்லிஸ்டில் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வெளியாகியுள்ள சரஸ்வதி அவென்யூவின் சிசிடிவி வீடியோவில் டிஷர்ட், 3x4 ஷார்ட்ஸ், கையில் கிளவுஸ், மங்கி குல்லா என சகல பாதுகாப்பு உபகரணங்களுடன் உலா வந்த திருடன் தெருவுக்குள் நுழைந்ததும் முதலில் தெரு விளக்குகளை அணைத்து விடுகிறான். பிறகு வரிசையாக அமைந்துள்ள 4 வீடுகளின் கதவுகளை திறப்பதற்கு அவன் முயற்சி செய்து பார்த்துள்ளான். அவனது முயற்சிகள் 2-3 முறை தோல்வி அடைந்தாலும் மனம் தளராத அந்த திருடன் அடுத்த வீட்டை நோக்கி புறப்படுகிறான். அங்கே வீட்டில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட திருடன் காம்பவுண்டுக்குள் நுழைந்துள்ளான். திடீரென இருட்டில் நம்மை யாரும் பார்த்து விட்டால் என்ன செய்வதென பதறிய திருடன் மெதுவாக பூனை போல மண்டியிட்டு தவழத் தொடங்கியுள்ளான். பின்னர் சற்று முற்றும் நோட்டமிட்டு வீட்டுக்குள் நுழைந்துள்ளான். வீட்டுக்குள் நுழைந்ததும் வெயில் காலம் என்பதால் புழக்கம் அதிகரிக்கவே அங்கிருக்கும் ஏசியை ஆன் செய்துவிட்டு சாவகாசமாக திருட்டை தொடங்கியுள்ளான் அந்த எலை திருடன். கூலாக தொழிலை தொடங்குவோம் என நினைத்த திருடன் ஏசிக்கு அடுத்து ஃப்ரிட்ஜை திறந்திருக்கிறான். அதற்குள் வைக்கப்பட்டிருந்த முந்திரி, பாதாம் போன்ற விலை உயர்ந்த உணவுப் பொருட்களை மென்று தின்றுவிட்டு நகரலாம் என நினைத்தவனுக்கு பிஸ்கட் தென்படவே அதையும் ஆற அமர்ந்து உட்கார்ந்து தின்று முடித்துள்ளான். பிஸ்கட் கவரை வீட்டிற்குள்ளேயே வீசி எறிந்துவிட்டு அடுத்த கட்டமாக பெட்ரூமுக்குள் நுழையும் திருடன் அங்கிருக்கும் புடவைகளையெல்லாம் எடுத்து உதறி போட்டுள்ளான். பீரோவுக்குள் இருந்த துணிகளையும் விசிறி எரிந்துவிட்டு பணம் ஏதாவது கிடைக்கிறதா என தேடி பார்த்துள்ளான். பணம் கிடைக்காத ஆத்திரத்தில் அஞ்சறை பெட்டி, புளி டப்பா, உப்பு டப்பாவையெல்லாம் உருட்டி பார்த்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது. இருப்பினும் இன்னும் லாக்கர்களை உடைத்தவனுக்கு தோடு, செயின், வளையல் உள்ளிட்ட 8 சவரன் நகை தென்படவே லபக்கென எடுத்துக்கொண்டு சாமி ரூமுக்குள் வந்துள்ளான். அங்கிருந்த சாமி மாடத்தில் இருந்த பணம் எதையும் தொடாமல் விருட்டென எஸ்கேப் ஆகியுள்ளான். போகும்போது வெளியே இருந்த துளசி மாடத்தை தொட்டு கும்பிட்டு கம்பி நீட்டியுள்ளான் அந்த பயபக்தியான திருடன். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது பொள்ளாச்சி வாசிகளை பீதியில் உறைய வைத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.